வணக்கம். இன்னைக்கு சில்லி நெத்திலி மீன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நெத்திலி மீன் வந்து கால் கிலோ எடுத்துருக்குறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுங்க, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம். பத்து பல் பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இந்த சைஸு காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், கால் லெமனு. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. இதில் மிக்சியில் வந்து இதை வந்து கெட்டியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சின்னு வந்த இந்த இது கிரேவியை இதில் போட்டுக்கலாம். மசாலாவை இதை போட்டு நல்லா வந்து இந்த நெத்திலி மீனில் நம்ம கலக்கணுங்க. எல்லா மசாலாவும் நல்லா போட்டு கலந்தாச்சுங்க. இதை வந்து நம்ம அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாங்க. நெத்திலி மீன் நல்லா மசாலாவில் அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனோ இல்லை கடாயோ வச்சுங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஒரு பீஸாக நம்ம போடலாங்க. ரொம்ப அதிக எண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும். சீக்கிரமாக வந்து மீன் வந்துடுங்க. நல்லா பொரிச்சுங்க. சுவையான சில்லி நெத்திலி மீன் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து நல்ல சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.